வாங்க 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 வாங்கியாச்சு எல்லாமே. ஹாய் ஃப்ரெண்ட், என்னன்னாக்க ஊரடங்கு உத்தரவு 21 நாள் போட்டதால ஒரு வாரத்துக்குள்ள காய்கறி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன காய்கறினாக்க எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து 21 நாள் போட்டுருக்கல, மார்ச் 25 ஏப்ரல் 15 வரையும் போட்டுருக்காங்க. அதனால வீட்டில் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகிறதா ஐடியாவே இல்லை. இன்னைக்கு முதல் நாள், இன்னும் 21 நாள் வீட்டில் தான் இருக்க போகிறோம். அத்தியாவசிய தேவைக்கு வந்துட்டோம். யோகம் தண்ணி, மெடிக்கலு, மெடிக்கல் பொருள், மற்றபடி நம்மளுக்கு சின்ன சின்ன மல்லிகை ஜாமான் வாரத்துக்கு 1 நாள் வந்து வெளியே போகலான்ட்ருவோம். மற்றபடி யாருக்கும் உள்ளுக்கும் என்ட்ரி கிடையாது, நாங்களும் வெளியே போக மாட்டோம். முக்கியமான விஷயத்துக்கு வண்டியும் ஒரு டைம் அது நான் வண்டி போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம். அதோட மட்டும் இல்லை, அதிகமாக பாதிக்கிறது பெரியவர்களுக்கும் குழந்தைங்களும் தான். அதனால் யோகம் தான், குழந்தை பையன் இருக்கான். அதனால் நான் இங்கேயும் போகிறதா ஐடியாவே இல்லை. அதனால் ஒரு வாரத்துக்குள்ள காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கேன். அது என்னென்ன வாங்க பார்க்கலாம். என்னென்ன ஜாமான் பார்ப்போம். இந்த ஜாமான் தான் வந்து ஒரு வாரத்துக்கு. இது வெங்காயம் தக்காளி உருளை, வெங்காயம் தக்காளி வந்து ஒரு 2 வாரத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ 2 பேருக்கு தான், அதனால 2 வாரத்துக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து 1 வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதனால இவ்வளோதான் வாங்கியிருக்கோம். அது என்னன்னாக்க பத்தியா நான் சொல்கிறேன். என்னென்ன ஜாமான் ரெடியாக இருக்கு வாங்கிட்டு இருந்த பார்த்துக்கியா என்னென்ன இது இருந்தேன். ஓகேவா சொல்கிறேன். வெங்காயம் 4 கிலோ, தக்காளி 2 கிலோ, முள்ளங்கி 1 கிலோ, உருளைக்கிழங்கு 1 கிலோ, வாழைக்காய் 2, முட்டைகோசு 1, அவரைக்காய் 1 கிலோ, வெண்டைக்காய் 1 கிலோ, பச்சை மிளகாய் 10 ரூபாய்க்கு, இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, முருங்கைக்காய் 3, ரைட்டா? அப்புறம் பீன்ஸ், கேரட் 1/2 கிலோ. ஓகேவா? இதுதான் வந்து நாங்கள் இந்த வாரத்துக்குள்ள வாங்கிப்போம். புளி வந்து 1/4 கிலோ புளி வாங்குவோம். எல்லாமே சேர்ந்து 600 ரூபா பில்ட் வந்தது. மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். 100 வாரத்துக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாமா? புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து 10 ரூபாய்க்கு இது 3 வாங்கியாச்சு. அவ்வளோதான், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இன்னும் 1 வாரத்துக்கு வந்து இது கரெக்டாக தாங்க வந்து. ஏன்னா அந்த 21 நாள் வந்து எங்கேயும் வெளியில் போகாமல் நம்மளே நம்ம பாதுகாத்துக்கிட்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் 3 வேளையும் எல்லாம் சாப்பிட்டு அருமையாக வந்து ஊரடங்கு உத்தரவை மதித்து கொரோனாவை வெற்றடிக்கிறதுக்கு வரோம். நம்ம அருமையாக வந்து வீட்லேயே இருப்போம். நீங்களும் இதே கடைபிடிங்க. ஓகே, வாங்க அடுத்தது சமைக்கிறது ரெடி ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். அது என்ன மீன்னா ஜிலேபி மீன். கடல் மீன்லாம் கிடைக்கல, அதனால் ஏரி மீன் இது ஜிலேபி மீன். வாங்கிட்டு வந்தாங்க காலை, 1 கிலோ வாங்கிட்டு வந்துருக்காங்க. அது வந்து இப்போ நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்க தனியாக நான் கழுவி வச்சுருக்கேன். இது வறுக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். வால், தலை இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு இந்த நடுப்பகுதியில் இருக்கேன். இதெல்லாம் போட்டு நான் வறுக்க போகிறேன். அது பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது குழம்புக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணி தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா புளியோட போட்டு கரைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. எப்போ தான் புளி ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஊற வச்சிட்டேன் புளி. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு, 2 நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம்னா கடுக்கெலாம் போட்டு தாளிக்கல, வெந்தயம் தான் போட்டு தாளிக்க போகிறேன். அப்போ தான் வாசனையாக குழம்பு நல்லா. மஞ்சத்தூள், எண்ணெய், குழம்பு தூள், உப்பு, அவ்வளோதான். என்னமே ரெடி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வானவன் பற்ற வச்சுட்டு நான் குழம்பு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் புளியை நல்லா புளியை கரைச்சி வச்சுக்கலாம். தக்காளியோட புளி நல்லா ஊற வச்சுட்டேன். ஊறி வச்சு புளி நல்லா ஊறிச்சு போயிருங்க. இப்போ வந்து நல்லா அதை கரைச்சி வச்சுக்கலாம். திரும்ப தண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றி அலசிக்கலாம். ஏன்னா சாந்து இருக்கும் அதில், நல்லா ஊற்றி அலசிக்க. புளி கரைச்சல் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. கரைச்சி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து தக்காளி இதோட சேர்ந்து கரைச்சிக்கலாம்.
இந்த தக்காளி எடுத்து, தக்காளி எடுத்து இதில் கரைச்சிக்கலாம். தக்காளி வந்து புளியோட கரைச்சிங்கன்னா நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், உண்மையாக இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதனால வந்துட்டு நல்லா தக்காளி, ஒவ்வொரு பெரிய தக்காளி இருந்தாலும் நல்லா தக்காளி தாராளமாக சேர்த்துக்கணும் மீன் குழம்புக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். கரைச்சி முடிச்சாச்சு, இப்போ குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், வானல் எடுத்து வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்க எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ வந்து வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரியட்டும், செவர வரைக்கும், செவர வரைக்கும் நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கலாம். வெந்தயம் நல்லாவே செவந்துருச்சு. இப்போ வெங்காயம், இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மூணுத்தையும் ஒன்றா போட்டுக்க வந்து. நல்லா வெங்காயம் வந்து நல்லா புண்ணீரமா ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்ப தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்ப அடுத்தது வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப அடுத்தது வந்து வீட்டு குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் வந்து வீட்டு குழம்பு தூள் சேர்த்துக்க போறேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டே கிண்டி விட்டுப்போம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா புளிப்பு ஓவராக இருக்கும். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இன்னும் இப்ப உப்பு போட்டுக்கலாம். போதும், இப்ப நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து மீனை போட்டுக்கலாம். அப்புறம் மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்க விடுதோம். குழம்பு அதோட ரெடி ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை மீனா போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து சிம்ல வச்சுக்கோ, ரொம்ப ஹைல வேணாம். கொதிக்கிட்டோம் நல்லா. அதுக்குள்ள வந்து இப்ப நம்ம அடுத்தது என்னன்னா, மீன் நான் வறுக்க போறேன். நான் மீன் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் மீன். இப்ப வறுக்கிறதுக்காக பாருங்க, நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே. இது வந்து நுணுக்கிக்கணும் அம்மியில, நல்லா பூண்டு மிளகு பெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அம்மியில நுணுக்கிக்கிட்டு அப்புறம் வந்து மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அம்மியில நல்லா நுணுக்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மசாலா வந்து நல்லா நுணுக்கிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த பெருஞ்சீரக மிளகு நல்லா தூள் நுணுக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தூளை நல்லா நுணுக்கிக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து இந்த பூண்டோட சேர்த்து நசுக்கிக்கலாம். போட்டு அரைக்க கூடாது, நசுக்கிக்கணும்.
அடுத்தது வந்துட்டு இது வந்து இந்த மாதிரி பெருஞ்சதத்தையும் மிளகையும் மீன்ல வறுவல போட்டீங்கன்னா மீன் வறுவல் அவ்வளவு வாசனையா நல்லா டேஸ்டா இருக்கும். அதனாலதான் வந்துட்டு நான் பெருஞ்சீரகமும் மிளகு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பூண்டி நசுக்கி போட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். வீட்டு குழம்பு தூள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மீனுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து காரத்தூள் எடுத்துக்கலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சமா எடுத்துக்கலாம். நிறைய வேணா காரம். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமா எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் அப்புறம் நம்ம சேர்த்து வச்சு இந்த நுணுக்க வச்ச இந்த மிளகு பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா முட்டை வந்து நான் வந்து எண்ணெயில வந்து மீனை பொறிக்க போறேன். மசாலா வந்து பிரியாம இருக்கிறதுக்காகவும் டேஸ்டா இருக்கிறதாகவும் நான் முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் சேர்த்துக்க போறேன். மஞ்சக்கரு இல்ல, வெறும் வெள்ளக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். வெறும் வெள்ளக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்துக்கலாம், போதும். நான் குடிச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். மித்திரன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான், ஏஞ்சிட்டான். இப்போ போய் அவனை பார்க்கணும். அடுத்தது இது தடவி போயிட்டா மீன் கொஞ்சம் நேரம் ஊறு நல்லா மசாலாவில், அப்போதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இல்லைனா ஒன்றுமே இல்லாமல் காரம் சப்பு எதுவுமே இல்லாமல் மீன் நல்லா இருக்காது. இது ஊற வச்சுட்டு போயிட்டு மீ மித்திரனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம் மீனை. இந்த அளவுக்கு போதும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்புறம் மசாலா சுத்தமாக பிரிஞ்சிடும், எல்லாம் எண்ணெயே மீனாக போயிடும். இந்தமாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு ஒரு மீனை எடுத்து நான் வந்து நல்லா மசாலாவில் தடவிக்க போகிறேன். இந்தமாதிரி தடவிக்கணும். தடவி பொறிச்சா தான் நல்லா இருக்கும். நிறைய மசாலா போட்டிங்கன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது. உள்ள மீன் வேகாது, மசாலாவும் சரியாக வேகாது. இந்த மாதிரி லேசாக தடவினா போதும், அப்போ தான் நல்லா இருக்கும். நான் வந்து லேசாக கிழிச்சு விட்டுருக்க மீன் இங்கே, ஏன்னா உள்ள அப்போ தான் காரம் இறங்கும்ட்டு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து எண்ணெயில் பொறிச்சா தான் பிடிக்கும் மீன். அதை விட்டு எண்ணெயில் போட்டு பொறிக்கலான் இருக்க மீனை. ஜிலேபி மீன் சூப்பராக இருக்கும். எண்ணெயில் பொறிச்சா டேஸ்டாக இருக்கும், நல்லா உடம்புக்கு நல்லது. ஜிலேபி மீன்லாம் அது ஏறி மீனாக நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாமே நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம அடுத்து ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம், பொறிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மித்திரன் வேற அழ ஆரம்பிச்சிட்டான். மீனை வந்து ஒன்று ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் போதும், நல்லா கொதிக்கட்டும். மீன் சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப கொதிக்க விட்டா மீன் தூள் தூளா போயிடும். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நான் அதுக்குள்ள மித்திரனை பார்த்துட்டு இருந்துருக்கேன். ரொம்ப அழுதான். கொதிக்கட்டும். அதான் அழுகுதான். சரி சரி, தூக்கு தூக்கு தூக்கு. ஓ, பசி வந்துச்சா? சரி 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 சரி, பசி வந்துச்சு. நான் மீனை வந்து போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. குழம்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. மீனை நல்லா வெந்துருச்சு. எதுவுமே உடையில மீன்லாம், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து மீன் வறுத்துக்கலாம். மீன் பார்த்தீங்கன்னா நான் மசாலா தடவி வச்ச மீன் வந்து நல்லாவே ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ எடுத்து எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம். நான் போய் வானல் வச்சுக்க போகிறேன். வானல் வச்சுக்கலாம்.
வானல் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்ப நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். பொரிக்கிறதுனால எண்ணெய் வந்து நிறையவே ஊத்திக்கலாம். நான் ஒரு மீனா போட்டுதான் பொரிக்க போறேன், அப்பதான் நல்லா தாராளமா வேகும். நல்லா மசாலா நல்லாவே இறங்கிடுச்சு. உள்ள காரலாம் அது வந்து பாத்தீங்கன்னா வானல்ல நான் வச்சேன். ஆனா மீன் வந்து ஜிலேபி மீன்ன்றதுனால ரொம்ப மீன் வந்து கொஞ்சம் கொல கொலன்னு ஒரு இதா இருக்கு. அதனால அது வந்து எண்ணெயில பொறிக்க அந்த மீன் செட் ஆகல, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிப்பா இல்ல மீன். அதனால அந்த மீன் பொறிக்க செட் ஆகல. அதனால வந்து நான் வந்து தவால வச்சு அதுல ஒரே இடம் பொறிச்சு எடுத்துக்கலான் இருக்கேன். நம்ம அதுல போட்டுக்கலாம் மீனை. நல்லா நாலு மீனி நான் போட்டுக்கிட்டேன். இப்ப அடுத்து வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் சுத்திரும். அது மேல எல்லா மீன் மேலே இப்படி லேசா எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்படி எல்லா மீனும் சுத்திட்டு இப்படி எண்ணெய் ஊத்திக்கலாம். அப்புறம் நல்லா மொறு மொறு நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று திருப்பி விட்டுக்கலாம் மீன்லாம். மீன் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து திருப்பி விட்டுக்கலாம். இதுல பாருங்க ஒட்டவே இல்லை பாருங்க. இந்த மீன் வந்து தோசைக்குள்ள போட்ட மட்டும் தான் செட் ஆகும் போல எனக்கு தெரியல. பாருங்க மீன் சூப்பரா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இது மீன் எடுத்து வச்சுக்கலாம். மீனெல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் எல்லா மீனுமே பொறிச்சிட்டேன். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது நல்லா சூப்பரா இருக்கு. எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து தலை ரொம்ப பிடிக்கும் மீன் தலை. அதனால அவரு ஃபர்ஸ்ட். கட்டா இருக்கு. முள்ளு அதிகமா இருக்கும் இருக்கும் பாத்து கவனமா சாப்பிடணும். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? நியூஸ் பாக்குறீங்களா? யோகா வந்து யூடியூப் பாக்கலாம். யோகா ஹாய், இன்னைக்கு வந்து ஊரடங்கு உத்தரவு மொதல் நாள். இன்னைக்கு எங்கேயுமே நாங்கள் வெளில போட காலைல மார்க்கெட்டு போயிட்டு வந்தது ஒண்டி தான். அதுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை. மதியம் சமைச்சோம் சாப்பிட்டோம், தம்பியை குளிப்பாட்டினோம். இப்போ வந்து மணி 8:00. இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் ரெஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. நைட்டு சாப்பாடு மதியம் ஆக்கினதே தான். நைட்டு சாப்பாடு அதே தான். இதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்டு மத்துக்க வேண்டி தான். ஓகே, இன்னைக்கு மொதல் நாள் வெற்றிகரமாக எங்கேயும் போகாம இருந்தாச்சு. இதே போலே 21 நாளும் இதே போலே நாங்கள் இருப்போம்.
நாங்கள் ஒன்றியுமே இருப்போம், எங்கேயும் வெளியே போக மாட்டோம். இன்னைக்கு தான் போனோம் நான், அதுவும் இந்த ஒரு வாரத்துக்கு எங்கேயும் வெளியே போக மாட்டேன். வீட்லேயே நாங்கள் மூணு பேரும் வீட்டிலே இருப்போம். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் வீட்டிலே இருங்க, சேஃப்டியாக இருங்க. நீங்களும் அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபேமிலியோட வீட்டில் வெளியில் எங்கேயும் போகாமல் அத்தியாவசிய தலைவர்களுக்கு ஒன்றியுமே சின்ன சின்ன விஷயம் பாடு மல்லிகை பொருள் அதுவும் வந்து தேவைக்கானவங்க மட்டுமே போங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா வெளியே போகவே போகாதீங்க. வீட்டிலே இருப்போம் 21 நாள். 21 நாளாக உயிரா, அதை வந்துட்டு யோசிச்சுக்க. யோசிச்சுக்கிட்டு நம்ம வீட்டிலே இருப்போம். ஓகேவா? பாய் சொல்லு யோகா, பாய் சொல்லு. பாய் யோகா, பாய் சொல்லு. பாய் சொல்லு யோகா, பாய் சொல்லு. யோகா ஏன்டா அப்பா பார்த்தா பயமா இருக்கா?